ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட்டும் பண்ணாமல் அக்செப்டும் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா, அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸ், அதாவது கேஎம்யூடியில் அந்த வெப்சைட்டில் நான் என்னுடைய ஸ்டேட்டஸை நான் செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய அப்ளிகேஷன் வந்து பரிசீலனையில் உள்ள விண்ணப்பம், கள ஆய்வுக்கு பின் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் காட்டுது. ஆனால் இது வரைக்குமே எனக்கு வந்து கள ஆய்வுக்கும் யாரும் வரலை, எந்த அப்ரூவலும் பண்ணல, ரிஜெக்ட்டும் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா அரசு, அதாவது உங்களுடைய விண்ணப்பம் அரசு தரவு ஒப்பிட்டு பார்த்து சரிபார்க்கப்படும் அப்படின்ற எரர் மெசேஜும் இருக்கு. ஸோ இதேமாரி இந்த ரெண்டு டைப் ஆஃப் மெசேஜ் அதுக்கப்புறம் இதேமாரி வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த அப்ரூவலும் பண்ணல, ரிஜெக்ட்டும் பண்ணல. ஸோ ரிஜெக்ட் பண்ணால் கூட ஸோ நான் ரீ அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஸ்டேட்டஸ் நிறைய பேர் இருந்தது. ஸோ அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு, ரீ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 18 தான், அதாவது அக்டோபர் வந்து 18 தான் லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்தமாரி எரர், அதாவது ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப்லைன், அதாவது 1100 அப்படின்ற ஹெல்ப்லைனுக்கு வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி, ஸோ உங்களுடைய அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, கலாய்வில் உள்ள விண்ணப்பம், அதாவது பரிசீலனையில் உள்ள விண்ணப்பம், கலாய்விக்கு பின் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி, ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கலாய்விக்கு வந்து நாங்கள் அனுப்புவோம். ஸோ அவங்களது வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்செப்டா இல்லை ரிஜெக்டா அப்படின்றத சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் இதே ஸ்டேட்டஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த எஸ்எம்எஸ் வந்து வேறு வழி கிடையாது. இருந்தாலும் ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டே இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்முடைய கம்ப்ளைண்ட்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதில் ஃபைல் கிரீவில்லன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி லாகின் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் ஐடியை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சைனப் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் சைனப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும், நம்முடைய கம்ப்ளைண்ட்ஸை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த அப்ளிகண்ட்டுடைய நேம் எழுதிக்கோங்க, அவங்களுடைய லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரையும் இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மொபைல் நம்பருக்கு, நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு வந்து அவங்க வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைல் நம்பர் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, அதாவது உங்களுடைய நம்பர் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே வந்துடும். இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஓடிபி அல்லது நீங்கள் வந்து வேறு மொபைல் நம்பர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ஓடிபி சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஓடிபியை நம்ம இதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வெரிஃபை அண்ட் சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். இப்போ வந்து நம்ம இந்த சைட்டை வந்து லாகின் பண்ணிட்டோம். ஸோ லாகின் பண்ணால் தான் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களால் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு சொல்லி மகளிர் உரிமை தொகைக்குன்னு சொல்லி இதுக்கு தனி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபைல் கிரீவில்லன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, ஸோ எப்படி நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்றத A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மனு தரர் அப்படின்னு சப்மிட் கிரீவிலன்ஸ்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ கையில் நீங்கள் லாகின் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு தேவையில்ல, ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரை நீங்கள் எதனா ஒன்று கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பொது, அது வந்து பப்ளிக் அப்படின்ற ஆப்ஷனை வந்து வச்சுக்கோங்க. பொது நபர் குறை அப்படின்ற இடத்துல வந்து பப்ளிக் அப்படின்ற ஆப்ஷனே இருக்கட்டும். ஸோ இதுதான் இது ரெண்டும் மெயின். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்ல விருப்பப்படுறீங்களோ அதை தமிழிலும் டைப் பண்ணலாம். ஸோ தமிழிலும் டைப் பண்ணலாம் அல்லது இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணலாம். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா வேர்ட் டாக்குமெண்ட்லேயோ இல்லை வேறு எதனா டைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இந்த கிரீவலன்ஸ் ரிலேட்டடாக உங்களுடைய அதுக்கான ஆக்ஷன்ஸும் அவங்க வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து டிசபிலிட்டி பர்சன், நீங்கள் டிசபிலிட்டி பர்சன்னா எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. குறை தொடர்புடைய அரசு துறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது டிசாஸ்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் அதுன்னு வரும். ஸோ இருங்க பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்க்கலாம். ஸோ ரூரல் பார்த்திங்க அப்படின்னா ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் REV அப்படின்ட்டு இருக்குன்னு பார்த்திங்களா. ஸோ இதுதான் ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லோக்கல் பாடி டைப் வந்து ஸோ அது இன்னும் எதுவும் தேவையில்லை.
ஸோ குறையின் வகைகள் அப்படின்ற ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஆப்ஷனே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம சர்ச் பண்ணி கரெக்டாக இதில் பாயிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து லா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ரோல் பண்ணிக்கலாம். ஸோ லோட் பண்ணிங்க. ஸோ கலைஞர் இல்லைனா மேலே பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணிங்கன்னா கூட தெரியும். அல்லது பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை தான் நம்ம கிளிக் பண்ணி நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோம். குறையின் துணை வகைப்பாடு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்றத ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணுறது எதுவுமே இல்லை அப்படின்னா அதர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக்கா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களுடைய தாலுக்கா என்ன, உங்களுடைய ரெவன்யூ டிவிஷன் என்ன. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உள்கோட்டம் என்ன, தாலுக்கா என்ன, இதெல்லாம் உங்களுடைய குறையின் வகைகள் என்ன. ஸோ இதெல்லாமே கரெக்டாக எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மாவட்டம் தாலுக்கா. ஸோ இந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணி ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எதனா ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்குறீங்களா, அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய தாலுக்கா, ஸோ எல்லாமே ரெவன்யூ அதாவது பொறுப்பு யார், ஸோ டைரக்டர்ஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதேமாரி கம்யூனிகேஷன் அட்ரஸும் நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வேறு அட்ரஸ் எங்கே என்ன அட்ரஸ் டைப் பண்ணணுமோ அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அட்டாச்மெண்ட் ஃபைல் சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு அட்டாச் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா பரிசீலனையில் உள்ள விண்ணப்பம் கலாய்வுக்கு பின் முடிவு செய்யப்படும் அப்படின்ற அப்ளிகேஷன்ஸ் அப்படி அந்த ஸ்டேட்டஸ் வருது பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைலோடு நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணலாம். அதாவது அட்டாச்மெண்ட் ஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதாவது உங்களுக்கு வர ஸ்டேட்டஸை வந்து இதேமாரி ரொம்ப நாளாக வச்சு எந்த அப்ரூவல் பண்ணலை, ரிஜெக்டும் பண்ணலை, ஸோ எந்த அப்ரூவல் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ரிலேட்டடான நீங்கள் வந்து ஃபைலை வந்து இதில் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபைனலாக உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே இதுமாரி தான் வரும். அதாவது முதலமைச்சரின் உதவி மையம் உங்கள் கோரிக்கை மனு எண் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் நம்பர், கோரிக்கை எண் அப்படின்ட்டு இருக்கும். ரெவன்யூ துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மனுவின் நிலையை அறிய முதலமைச்சரின் உதவி மைய செயலியை பதிவிறக்கம் செய்யவும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இந்தமாரி மெசேஜ் வரும். ஸோ இந்த மெசேஜ் வந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கான கோரிக்கை என்ன வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃப்ரீக்வன்சியாக செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடான எனி கொரிஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்